என்ன ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அந்திமலையில் வந்து கொடுத்துருக்காங்க காமத்துறை எழுதினா பெண் பாக்கம் படம் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு கொடுத்த என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அந்திமலை ரைட்டரை பற்றி அந்த இதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் காமத்துறை பற்றி ஸோ அப்போ போது என்ன அவர் வந்து என்னன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து ரைட் பண்ணுறாங்க புக் நான் ரைட் பண்ணுறாங்க ஸோ நிறைய எழுதியிருக்காங்க ஸோ நான் அவங்கள பற்றி இன்னும் கதை அவங்களுக்கு நான் வந்து என்ன பெரிய புக்ஸ் படிச்சிருக்கேன் சிறுகதை இந்த மாதிரி எதுவுமே படிச்ச இல்லை ஃபஸ்ட்டு என்னோட சிறுகதான் இதுதான் ஸோ நான் அவரை பார்க்கும்போது அவருக்கு எங்கேருந்து இந்த கதைலாம் கிடைக்கிது அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணேன் அவர் என்ன அவர் கூட வேலை பார்க்குறவங்க அந் அவர் என்ன சமையல் பாத்திரம் மடைக்குற அந்த இதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அவர் அவர் கூட இருக்கக்கூடிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களோட கதையெல்லாம் வந்து முன்னெடுத்துறாரு ஸோ நிறைய புக்கு எழுதியிருக்காரு காதல் திருமணம் அந்த ஜாதி அந்த இதெல்லாம் கூட ஒரு பயங்கரமான ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறாரு ஸோ எனக்கு அடுத்த அவர் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அலைவரிசை அந்த புக்கு தான் வந்து அடுத்தது படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இதை நான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு பெண் பார்க்கம் பண்ண கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதை பற்றி சொல்கிறேன் ஸோ அதுல ஃபர்ஸ்ட்டு என்ன கேரக்டர் நேம் அவர் வித்தியாசமான கேரக்டர் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு ப்ளூ ஸ்டார் கண்ணன் அப்படின்ட்டு ஸோ இப்போ எங்கேயாவது நான் வெளியே கண்ணனோ அந்த ப்ளூ ஸ்டார் ஏதாவது கேள்விப்பட்டேன் எனக்கு இந்த கதை மட்டும் தான் நான் வர மாதிரி அவர் அந்த கேரக்டர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஸோ அதில் ஈஸ்வரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு சரி என்ன வந்து என்ன உள்ளே வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களோட ரிலேஷன்ஸ் வந்து செருப்புகள் போகிற மாதிரி ஸோ இது என்ன படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா என்னோட பாஸ்ட் தான் தோணுச்சு ஸோ இந்த எல்லாமே நான் படிக்கும்போது என்னோட பாஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு அவர் இந்த கதை அப்படிங்கிறதுல நான் போகல பாஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன அந்த செருப்பு வரும்போது என்ன நான் சண்டேஸில் கிரிக்கெட் நடப்பவேன் ஸோ லாங் வரும் வரும் வரும்போது நான் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வரும்போது ஸோ அந்த மாதிரி செப் செப்பல் நிறையா இருக்கிற பார்த்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு தோணுச்சு யாரும் ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க இப்போ நம்ம இப்படி இதே மாதிரி அழுக்காகவே உள்ளே போனால் வீட்டில் கண்டிப்பாக திட்டு வணக்கணும் அப்பாட்ட அப்படிங்கிறது தான் இருந்தாலும் யோசிப்பேன் சரி தைரியமாக போகிற மாதிரி நம்ம அப்பா தான் நான் என்ன திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் ஆனால் ஒரு தோணும் ஒரு வேலை நம்ம சொந்தக்காரர் யாராக இருப்பாங்களோ அத்தை பொண்ணு எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சைடு காமன்ஸ் வர வேலையெல்லாம் ஈடுபிடிச்சு போயிட்டு அந்த கதையில் வர மாதிரியே நான் நடந்திருக்கேன் எனக்கு ஸோ எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு நினச்சி பார்த்தாப்போ ஸோ அது அந்த மாதிரி இருந்தது ஸோ அப்போ வந்து அந்த அந்த கதையிலேருந்து அவர் வந்து உள்ளே போகிறப்ப அந்த பாட்டி வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க கையை பிடிச்சி நீ வந்து இந்த பொண்ணோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்கிறப்ப அதுலேயும் எனக்கு ஒரு சில பாசிட்டு இந்த ஃபங்க்ஷனில் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டி வந்து என் கையை பிடிச்சி கேட்டிருக்காங்க ஏனே நீ அந்த பாலமன பையன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் யோசிச்சிருக்கேன் சரி நான் அம்மா சொல்கிறப்ப எனக்கு அந்த பாட்டி ஆனால் யாரும் தெரியாது ஸோ இந்த மாதிரி நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ ஜஸ்ட்டு பண்ணி தான் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஸோ அப்புறம் அந்த இதில் பெண் பார்க்கும் பண்ண முடியாது தங்கச்சி வந்து பெண் பார்க்க வந்திருக்க மாதிரி தான் அதில் கதை அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ என்னென்னா எனக்கு அதுவும் தோணுச்சு என்னோடய எனக்கு தங்கச்சி இருக்காங்க ஸோ நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன் ஒருவாள் நம்ம வீட்டில் எப்படி நடக்கும் எந்த மாதிரிலாம் நான் இருப்பேன் அந்த டயத்தில் நான் எப்படி நடந்துப்பேன் அப்படிங்கிறத எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் வந்தது ஸோ அந்த கையில் முழு நம்ம என்ன அவர் வந்து எல்லா அந்த லைக் அந்த ப்ளூ கண்ணன்னர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்படி எல்லோரையும் விஷ் பண்ணிட்டு எப்படி போகிறார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு சமையல் கட்டு அப்படிங்கிற வந்து எடுத்திருப்பாரு பட் ஆனால் அதில் பெருசாக அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா அந்த சமையல் கட்டு இருக்கிறத பற்றி ஆனால் அதில் என்னென்னா எரியும் என்னன்னா பகல் நேரத்தில் எரியிற மாதிரி விவரிச்சிருப்பாங்க பட் எனக்கு அதில் என்ன தோணுச்சுன்னா நமக்கு இருக்கும்போது கிச்சனை பத் நம்ம என்னென்னா ரிலேஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு அதிகமாக பசிக்கும் ஸோ அப்போ என்னென்னா நம்ம கிச்சனில் யாருக்குமே தெரியாமல் உள்ளே போய் ஏதாவது திருடி சாப்பிட்டுட்டு அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு வெளியேறானுக்கு அந்த நிகழ்வு தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆனால் பட் காம்தூர் அதில் பெருசாக எழுதலை சமையல் கட்டு அந்த பெருசாக எழுதாமல் சின்னதாக வச்சிருந்தாங்க அவ்வளோதான் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கப்ப அந்த பெண் தோழிகளுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இதான் என் பையன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும் கட்டத்தில் அப்போ என்னென்னா அந்த பையன் வந்து வேர்த்து எடுத்து நிற்கிறான் இப்போ வந்து இது என்னென்னா எல்லா ஆண்களுமே இப்போ இந்த இது பட்டிருப்பாங்க ஏன்னா இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒரு என்னோடய வயசில் இருக்க ஒரு பொண்ணை வந்து எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ நான் என்ன தலை குடிஞ்சிருந்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டே தான் நிற்பேன் எப்படி அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ண அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கேன் எனக்கு ஸோ அந்த இதில் எனக்கு ஞாபகம் வந்தது அதில் வந்து என்ன ஃபஸ்ட் டைம் கண்ணன் வந்து ஈஸ்வரியா பார்க்குற ஒரு நிகழ்வு அதில் வந்து குறிப்பிட்டிருந்தது என்னென்னா ஃபஸ்ட்டை எப்பயுமே என்ன பெண்களை வந்து நிலாவோட தான் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க பட் இவர் வந்து சொல்லியிருந்த விதம் வந்து நல்லா இருந்தது அந்த பெண்ணோட நிலாவோட எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா அடி நீளத்தில் தாவணியும் அதே நேரத்தில் விருதன ரவிக்கையும் அணிந்த ஒரே அணிந்த ஒரே ஒரு ரோஜா பையன் மட்டும் பின்னந்தலி ஹேர்பின் குத்தி கொண்டு சுடி எந்த அலங்காரம் இல்லாமலே பழிச்சென்று நிலாவை போய் நிலால் அப்படி இருந்தது ஸோ நிலாவை தான் குறிப்பிட்றாங்க பட் இந்த ஒரு வரி வந்து நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது மனக்காவது இந்த மாதிரி இருந்தது ஸோ பொதுவும் ஆண்களுக்கு எப்பயுமே என்னென்னா ஒரு பிடிச்ச பெண்ணுன்னு நிற்கும் போது என்னென்னா ஒரு மாதிரி பதத்தமாக வேறுத்தொரு தான் நிற்பாங்க அதில் வந்து அதான் குறிப்பிட்டிருந்தாரு ஸோ வேறுத்தொரு எடுத்து அந்த கையை வச்சு மூஞ்சி துடைச்சிட்டு அந்த மாதிரி நிற்கிறதான் கொடுத்துருந்தாங்க ஸோ அது கரெக்டாக எல்லாமே என்னென்னா ஆக்சுவலாக என் தான் இருந்தது நல்ல ஒரு இதாக இருந்தது அதில் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஈஸ்வரி வந்து அந்த வந்திருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்குலாம் காஃபி வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப அந்த கண்ணனோட கொடுக்கும் போது அந்த கண்ணோடய கை விரலில் வந்து அது இடிச்சிடுது ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா வெளிப்படுத்தியிருந்தாங்க அதில் பாம்பு கொத்துனா எப்படி சட்டுன்னு உச்சந்தலைக்கு வரும்மோ அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க இதில் வந்து நிறைய ஆண்கள் வந்து இது பட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி இது நல்லா இருந்தது அதே மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர்த்த வந்து கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே ஸோ அப்போ என்ன கிராமங்களில் வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ கிராமம்னா இப்படி தான் இருக்கும் நான் கோயில்பேட்டி தான் பட் பெரிய கிராமம் கிடையாது ஸோ கிராமத்தில் இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ கிராமத்தோட லைஃபும் இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த இது நல்லா இருந்து அந்த கிராமத்து லைஃபே நம்மளை வந்து இமேஜின் கற்பனை பண்ணி பார்க்க வச்சார் அது நல்லா இருந்தது கம்தூர் இது அப்புறம் அதில் வந்து ஒரு லோடி ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க இந்த அதாவது மணப்பொண்ணை பார்த்து இது வந்து நம்ம சொந்த அதாவது மாப்பிள்ளை வீட்டு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து அந்த மணப்பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க இவங்கள இந்த பொண்ணை பார்க்கும்போது நம்ம சொந்தத்தில் இருந்த ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு அந்த மணப்பெண் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லாமல் இந்த பொண்ணு வந்து நம்ம இது சிலருந்து சொந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கூட நிறைய யோசிச்சு இப்போ லைக் நம்ம தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க நினச்சிட்டே இருப்போம் அந்த இப்போ எனக்கு ஒருத்தங்க பார்க்கணும் தோண்டியிருக்குன்னு நினச்சிட்டே இருப்பேன் ஸோ யாரையாவது பார்க்கும்போது எனக்கு அந்த நபரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் நம்ம பிடிச்ச நபர் அந்த பொண்ணு அந்த பையனை லைக் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வித்தியாசமாக சொன்ன மாதிரி தோணுச்சு தோணிச்சிது இந்த இதில் அப்புறம் இன்னொரு இடத்துலன்னா அதே பொண்ணு அந்த அதே லேடி வந்து என்னென்னா அந்த பையன்ட்ட சொல்கிற மாதிரி அந்த லைக் அந்த கண்ணன்ட்ட சொல்கிற மாதிரி என்னென்னா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அடுத்த பரவாயில்ல அப்படியே உனக்கு எடுத்து முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யோசிச்சு பார்ப்பேன் ஒரு நமக்கு தகச்சி கிளியா முடிஞ்ச அப்புறம் இப்படி தான் கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்துச்சு ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த ஈஸ்வர் அப்படிங்கிறது வந்து கிளா அந்த பொண்ணு வந்து அந்த காஃபி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் வந்து எல்லாத்தையும் கிளாஸ் வாங்கிட்டு போகுது அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட கிளாஸை வாங்கலை ஸோ அப்போ அந்த பையன் என்ன நினைக்கிறானா மறுபடியும் அந்த விரல் தீண்டல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் பட் ஆனால் அந்த பொண்ணு வாங்கலை ஸோ இது எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஜஸ்ட்டு ஃபீலிங் இருந்திருக்கும் ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் இருந்திருக்கும் அப்போ என்னன்னா அந்த ஒரு பாட்னா இதில் வந்து என்ன கதைன்னா லவ்வர் சைட் ஃபர் சைட் அப்படிங்கிறத அந்த பையன் வந்து மயக்கத்திலே இருக்கு அந்த காதல் மைக் அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மயக்கத்திலே இருக்கிறத வந்து அப்படி கதையோட க நகர்த்திருக்காரு ஸோ இதில் என்னென்னா பெண் பார்க்கும் படம் அப்படிங்கிறது அவனோட தங்கைக்கு இருக்குது அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தேங்க்ஸ்